அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த உலக இரத்த குடையல் தினத்தை முன்னிட்டு நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு தொடர்ச்சியாக ரத்த தானம் செஞ்சவங்க, அவசர காலத்தில் ரத்த தானம் செஞ்சவங்க, வருடத்திற்கு 3 முறைக்கு மேலே ரத்த தானம் செஞ்சவங்க எல்லாத்துக்கும் பாராட்டு விழா நமது மாவட்ட ஆட்சியர் திரு கிஷோர் அவர்கள் மூலமாக வந்து பாராட்டு விழா நடந்துச்சு. இதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்திலிருந்து மட்டும் ஒரு 80 மேற்பட்டவர் வந்து தொடர்ச்சியாக 3 முறைக்கு மேலே ரத்த தானம் செஞ்சுருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் கூடுதல் சிறப்பு என்னென்னா, பெண்களும் இந்த வாட்டி அதிகமாக வந்துட்டு அதிக முறை ரத்த தானம் செஞ்ச லிஸ்ட்டில் பெண்களும் நிறைய பேர் இன்றைக்கி ஆட்சியர் கையினால் விருது வாங்கியிருக்காங்க. அதுபோக குடும்பமாக அண்ணனே எடுத்துக்காங்க, சரவண அண்ணன் அவங்களோட ஒய்ஃபு இவங்கெல்லாம் குடும்பமாக ரத்த தானம் செஞ்சாலும் மாவட்ட ஆட்சியர் கையில் அவங்களும் பாராட்டப்பட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்மளோட மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளும் ரத்த தானம் செஞ்சுருக்காங்க. ரத்த தானம் செய்த அனைத்து இரத்த கொடையாளர்களுக்கும் எங்கள் தென்காசி மாவட்ட ரத்த தான கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த தென்காசி கூட்டமைப்பு சார்பாக நடந்த இந்த இரத்த தான குடை விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவரையும் எங்களது தென்காசி மாவட்ட கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சமூக நீதி, சமத்துவ, ஜனநாயகம், சமூக நல்லிணக்கத்தோடு எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து இந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதிரத்தை கொடுத்து இறைவனுக்காக இந்த மருத்துவ சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இதை ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துக்கொண்டு அனைத்து மக்களுக்கும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய இரத்த தான கூட்டமைப்பு சார்பாக ஒரு கோரிக்கையை வைத்து நன்றி. ஸோ இன்னைக்கு வாசுதேவநல்லூர்லேருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். எத்தனை முறை பிளட் கொடுத்துருக்கீங்க? இதோட 3 தடவை கொடுத்துருக்கேன். 2 தடவை ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சிக்காக கொடுத்தேன். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என் பையனுக்கு செக்கப்புக்கு போகும்போது மதுரையில் வச்சு ஒருத்தருக்கு கொடுத்தேன். இது தேர்ட் டைம். இது வந்து இவங்க ஆர்கனைசேஷன் மூலமாக கொடுத்துருக்கேன். அதாவது லேடிஸ்லாம் பிளட்டு கொடுத்தா நிறையா பிளட்டு எடுத்துருவாங்க, அப்படிலாம் நிறையா பேர் பயப்படுறாங்க. ஆனால் பிளட் கொடுக்குறது ரொம்ப நல்லது, நம்ம உயிருக்கு ரொம்ப நல்லது, மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு நன்மை செய்கிறோன்னு நினச்சிட்டு அதை நிறையா டோனர்ஸ் வந்து லேடிஸும் முன்னாடி வரணும், நிறையா பேர் பிளட் டொனேட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது பிளட் டொனேட் பண்ணவங்க தான் திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா கண்டிப்பாக நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்கள், அது எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நானும் கலெக்டர் கையால் இதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்காசி மாவட்ட இரத்த தான கூட்டமைப்பின் சார்பில் 2023-24 வருடத்தில் தொடர்ச்சியாக 4 முறை, அதாவது 250 மேற்பட்ட யூனிட் இரத்தம் கொடுத்ததற்காக தென்காசி மாவட்ட இரத்த தான கூட்டமைப்பிற்கு இந்த நாளில் நமக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. இதை தென்காசி மாவட்ட இரத்த தான கூட்டமைப்பின் அனைத்து ஆர்வல் தன்னார்வலர்களுக்கும் இந்த விருதை நாங்கள் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நமது தென்காசி மாவட்ட இரத்த தான கூட்டமைப்பில் அதிகமான தன்னார்வலர்களை இணைத்து இந்த முகாமை இன்னும் பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரினுடைய ஆவலாக உள்ளது. அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.